இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, நமது குழித்துறை மறை மாவட்டத்தினுடைய தேனருவி மீடியா வழியாக உங்களை இந்த காலை வேளையிலே சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுக்காலம் 26வது வாரத்தின் புதன்கிழமை இன்று நமக்கு தாய் திருச்சபை தந்திருக்கின்ற வாசகங்களை வாசித்த போது இரண்டு பாடல்களின் சில வரிகள் எனக்கு நினைவுக்கு வந்தன. அந்த பாடல் வரிகளே இந்த வாசகங்கள் உணர்த்துகின்ற பொருளையும் தருவதாகவே நான் எண்ணுகிறேன். கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். யோபு கதாபாத்திரம், நான் அழைக்கிற போது இறைவன் எனக்கு செவி சாய்ப்பார் என்று தன்னுடைய அழகான ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். இதனுடைய ஒரு தொடர்ச்சியாக பார்க்கிற போது இறைவாக்கினர்களின் பிரதிநிதியாக எரேமியா இறைவாக்கினுடைய புத்தகம் 33:3 இறைவார்த்தையிலும், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் தருவேன் என்று கடவுள் கூறுவதாக வருகிறது. திருத்தூதர்களின் ஒரு பிரதிநிதியாக புனித பவுலடியாருடைய வார்த்தை, ரோமேயர்க்கு எழுதிய கடிதம் 10:12 ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிற யாவருக்கும் அவர் அளவில்லாத நன்மைகளை தருகிறார் என்று வருகிறது. திருப்பாடல் ஆசிரியர் தன்னுடைய 94வது திருப்பாடல் 9வது இறைவார்த்தையிலே, செவியை பொருத்தியவர் கேளாதிருப்பாரோ, கண்களை உருவாக்கியவர் காணாதிருப்பாரோ என்று சொல்லுகிற இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய ஆசைகள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய தேவைகள், இவை எல்லாவற்றையும் நாம் ஒருவேளை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு நாம் கடவுளுடைய உதவியை நாடுகின்றோம். அப்படி நாடுகிற போது அந்த உதவியினால் நம்முடைய விருப்பங்கள் எல்லாம், எண்ணங்கள் எல்லாம், ஏக்கங்கள் எல்லாம், எதிர்பார்ப்புகள் எல்லாம், தேவைகள் எல்லாம் நிறைவு செய்யப்படுகிறது என்பதை இந்த பாடல் வரியும் இந்த அருமையான விவிலிய பகுதிகளும் சொல்லுகிறது. இரண்டாவது என்னுடைய அந்த பாடல் என்பது இரண்டு வரிகளில், அன்புள்ள சீடனுக்கு உன் நண்பன் இயேசு நான் எழுதும் கடிதம், என்னை பின் தொடர்வேன் என்றவனே, எங்கே நீ சென்றாயோ, எங்கே நீ சென்றாயோ. இந்த ஒரு நற்செய்தி வாசகத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. எப்படி நமது தேவைகளுக்காக இறைவனோட உதவியை நாடுகிறோமோ, அதே போன்று இறைவனுடைய விருப்பம், இறைவனுடைய எண்ணம், இறைவனுடைய இறைப்பணி இந்த சமூகத்திலே நடந்தேறுவதற்கு அவர் நமது உதவியை நாடி வருகின்றார். நாமும் ஒரு இந்த உலகம் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக அன்னைமேரியாள் இறைவனுடைய வார்த்தைக்கு உதவி செய்தது போன்று, விசுவாசத்தினுடைய உச்சம் என்பதை இந்த உலகம் அறிவதற்காக ஆபிரகாம் இறைவனோடு துணை நின்றது போன்று, புறவினத்தாரும் இறைவனுடைய நற்செய்தி அறிய வேண்டும் என்பதற்காக பவுலடியார் இறைவனுக்கு எகிப்திலே இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாக நடத்தப்பட்ட போது அவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக மோசே துணை நின்றது போன்று, இறைவனுடைய எண்ணம், இறைவனுடைய விருப்பம் இந்த மண்ணிலே நிறைவு பெறுவதற்காக நாமும் அவருடைய அழைப்பிற்கு துணை நிற்க வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வை இந்த நாளினுடைய இரண்டு வாசகங்களும் தருகிறது. அன்பு நிறைந்தோரே, நமது உதவிகளுக்காக, நமது தேவைகளுக்காக இறைவனுடைய உதவியை நாம் நாடுவது போன்று, இறைவனுடைய எண்ணம், இறைவனுடைய எதிர்பார்ப்பு இந்த சமூகத்திலே அது நிலவுவதற்கு அல்லது நிகழ்வதற்கு நமது உதவியை நாம் அர்ப்பணமாக்குவோம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அன்பு செய்யும் நல்ல தந்தையே, அருமையான இந்த நாளின் விடியலுக்காக உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், வாழ்த்துகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த கரோனா தொற்று நோயினுடைய ஊரடங்கு நிமித்தம் தாங்கள் செய்து கொண்டிருந்த பணி வாழ்வினுடைய அந்த வாய்ப்புகளை இழந்த அருமையான குடும்ப தலைவர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் இதோ இந்த தளர்வு நேரங்களிலே
அந்த தொழில் செய்வதற்கான அந்த உழைப்பிற்கான வாய்ப்பை முழுமையாக பெற வேண்டும். அந்த வாய்ப்பை அவர்கள் நல்ல முறையிலே பயன்படுத்தி ஆரோக்கியமான உடல் சுகத்தோடு உழைத்து தங்களோடு தங்களுடைய உழைப்பின் பயனை தங்களுடைய குடும்ப வாழ்வுக்கு பயன்படுத்தி வளமையான நலமான சீரோடும் சிறப்போடு வாழுகிற ஒரு குடும்ப வாழ்வை வாழுகின்ற இறையருளை தர வேண்டும். இதோ வருகிற நாட்களிலே அரசு பொது தேர்வு எழுத போகின்ற பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு அழைத்திருக்கிற அரசு அந்த பிள்ளைகளுக்கு தேவைப்படுகிற பாதுகாப்பை பராமரிப்பை பத்திரமாக பள்ளிக்கூடங்களுக்கு சென்று பத்திரமாக இல்லம் திரும்புகின்ற இறை பேரருளை தர வேண்டும். இவர்களை போன்று மற்ற மாணவ மாணவிகளும் ஆண்டவரே வெகு விரைவிலே பள்ளிக்கூடங்களுக்கு செல்ல வேண்டும். கல்வி கற்கின்ற அருமையான ஒரு சூழ்நிலையை ஒரு வாய்ப்பை நீர் உருவாக்கி தர வேண்டும். குடும்பங்களிலே உழைப்பவர்கள் குடும்பங்களிலே படிக்கிற பிள்ளைகள் இந்த நாட்களிலே உயர்கல்விக்கான வாய்ப்புகளை தாங்கள் விரும்புகின்ற கல்லூரியிலே விரும்புகின்ற பாடத்துறையிலே இணைய வேண்டும் என்பதற்காக தங்களுடைய பெற்றோருடைய வழிகாட்டுதல் முயன்று கொண்டு இருக்கின்ற இளைய தம்பி தங்கைகள் தாங்கள் விரும்புகின்ற பாடத்துறையை தேர்வு செய்து விரும்புகிற கல்லூரியில் இடம்பெற்று மகிழ்வோடு தங்களுடைய உயர்கல்விக்கான தொழில் கல்விக்கான அந்த ஒரு வாய்ப்பை அழகாக செய்வதற்கு தேவைப்படுகிற வலுவான இறையருளை தாரும். இந்த நாளிலே இந்த தேனறிவு மீடியா வழியாக இந்த வழிபாட்டு சிந்தனைக்கு காது கொடுக்கின்ற அருமையான அன்பு குடும்பங்கள் அருமையான பிள்ளைகள் எல்லாருமே கடவுளே உமது உதவியை நம்பிக்கையோடு கேட்கிற போது நிறைவாக அவர்களுக்கு உம்முடைய தெய்வீக திருக்கரத்தால் நிறைவான நன்மைகளை தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமேன்.